நடந்து முடிந்த குரூப் போர் தேர்வில் பெரியார் மற்றும் நீதி கட்சி குறித்து ஒரு கேள்வி கூட கேட்கப்படவில்லை தமிழகத்தில் கிராம நிர்வாக அலுவலர் வனக்காவலர் பில் கலெக்டர் ஆவின் ஆய்வக உதவியாளர் கூட்டுறவு சங்கங்களின் இளநிலை ஆய்வாளர் மற்றும் பல்வேறு துறைகளில் இளநிலை உதவியாளர் தட்டச்சு சுருக்கழுத்து தட்டச்சர் உள்ளிட்ட பணியிடங்களை நிரப்ப குரூப் போர் தேர்வு நடத்தப்படுகிறது இந்த ஆண்டு குரூப் போர் தேர்வுகளுக்கான அறிவிப்பு ஜனவரி இறுதியில் வெளியானது இதில் ஆறாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி நான்கு காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டிருந்தன இந்த தேர்வை எழுத சுமார் இருபது லட்சம் பேர் விண்ணப்பித்திருந்தனர் ஞாயக்கிழமை குரூப் போர் தேர்வு நடைபெற்றது வழக்கமாக குரூப் ஒன் தேர்வு தொடங்கி அனைத்து டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளிலும் பெரியார் மற்றும் திராவிட இயக்கங்கள் குறித்த கேள்வி தவறாமல் இடம்பெற்றிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற குரூப் ஒன் தேர்வில் பதினைந்திற்கும் மேற்பட்ட கேள்விகள் பெரியார் குறித்து இடம்பெற்றிருந்தன துணை ஆட்சியர் உள்ளிட்ட முக்கிய பொறுப்புகளுக்கு ஆட்களை தேர்வு செய்ய நடத்தப்படும் தேர்வில் ஒரே தலைவரை குறித்து இத்தனை கேள்விகள் எதற்கு என்று இதற்கு பல்வேறு தர கடும் எதிர்ப்பு கிளம்பியது அதற்கு பிறகு நடைபெற்ற தேர்வுகளிலும் அந்த அளவுக்கு பெரியார் குறித்த கேள்விகள் இடம்பெறவில்லை என்றாலும் சில கேள்விகள் தவறாமல் இடம்பெறும் ஆனால் இந்த குரூப் போர் தேர்வில் அயோத்திதாசர் உள்ளிட்ட தலைவர்கள் குறித்த கேள்வி இடம்பெற்றிருந்த போதிலும் பெரியார் குறித்த ஒரு கேள்வி கூட இடம்பெறவில்லை